சிம்மராசி என்பர்கள் மகநட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூர்வ நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் பல்வேறு விதமான யோசனைகள் மனசில் இருக்கும். நிறைய வயசானவா பார்த்துட்டேன்னா கை செலவுகள் ஏற்பட்டாலே அவளுக்கு பயம் வந்துடும். என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம். ஒரு அம்மா ஜாதகம் பார்க்க வந்திருந்தான், ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுருந்ததை தன் பையனுக்கு கொடுத்து விட்டா. பையன் வியாபாரத்தில் அதில் சில நஷ்டம் வந்து விடுத்து. உடனே அந்த அம்மா கேட்டா, சுவாமி ஒரே பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, எதை பண்ணுறது, என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டுட்டேன். ஒன்றும் பண்ண வேண்டாமா, கவலைப்படாதீங்க, மகாலட்சுமி எனக்கு திருப்பி சம்பாதிச்சிருவான், நல்ல முன்னேற்றிருக்கு, காசு போச்சே சுவாமி, பயமாக இருக்கு. இன்னும் பயங்கிறது இன்னொருத்தர் பயமூர்த்தி கூட வர்றது கிடையாது, ஒருவேளை பண வரவு குறைஞ்சிட்டா கூட பயம் வந்துடுறது. அப்படியெல்லாம் பயந்ததுக்கெல்லாம் மீறி சிம்மராசிக்கு ஒரு அமோக பலன் உண்டு. என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் ஜெயிக்கிறது, பயத்தையும் மீறி ஜெயித்து வரக்கூடிய யோகங்கள் உண்டு, இடமாற்றம் உண்டு, வேலை வாய்ப்பு மாற்ற எதிர்பார்த்தவாளுக்கு நிச்சயம் உண்டு, குழந்தை வரம் எதிர்பார்த்தவர்களுக்கு தெய்வாம்சத்தின் மூலமாக குழந்தை வரம் ஏற்பு. இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமான் வழிபாடு, அற்புதமான வழிபாடு.